அறிவு வேற ஞானம் வேற ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அறிவு என்பது வெளி சூழ்நிலைக்காக, ஆனா ஞான நிலை என்பது உள் சூழ்நிலைக்காக. அறிவு வெளியில பாக்குறதுக்கு பாலிஷ்டா தெரியும், ஆனா உள் தன்மையில் நிம்மதியை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது. தீர தீர நீங்க அடுத்தவங்களுக்கு அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க கொடுக்க கொடுக்க மேல இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டேட்டா தேவையான ஃபார்முலா சூட்சம் அத்தனையும் உங்களுக்கு இறங்கிக்கிட்டே இருக்கும், தீரவே விடாது உங்களை. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். அறிவிற்கும் ஞானத்திற்கும் என்ன வேறுபாடு, என்ன வித்தியாசம் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அறிவு வேற ஞானம் வேற ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அறிவு என்பது நீங்கள் தினமும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருப்பது, இதுதான் அறிவு. இது நாலேஜாக போய் உட்காரும், டேட்டா நிறையா ஸ்டோர் ஆகும், ஹார்ட் டிஸ்க் ஹார்ட் டிஸ்காக எம்பி ஜிபி டிபி அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுக்கு இது வந்து முடிவு என்பதே கிடையாது. ஆனால் ஞானம் என்பது என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமா இருக்கும், அதான் அதோடய டிசைனே. ஞானம் என்பது தினமும் எதையாவது நீங்கள் கைவிடுவது, அப்போ தான் அந்த ஞான நிலைக்கே போக முடியும். கைவிடுவதுன்னா என்ன, கிளியராக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவு வேணும்னா ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும், அது அகங்காரத்தை ஏற்படுத்தும், எனக்கு தெரியும் அப்படின்ற தன்மையை ஏற்படுத்தும், நாலு பேர் முன்னாடி ஸ்டைலாக போல்டாக பாலிஷ்டாக காட்டும், ஆனால் மன நிம்மதியை தராது. அறிவு என்பது வெளி சூழ்நிலைக்காக, ஆனால் ஞான நிலை என்பது உள் சூழ்நிலைக்காக. நீங்கள் என்ன தான் வெளியில் நல்லா ட்ரெஸ்ஸு போட்டாலும், என்ன தான் வெளியில் நல்லா பேசினாலும், என்ன தான் வெளியில் அழகாக இருந்தாலும், உள்தன்மையில் பாடி டேமேஜ் ஆகிருக்கு, மனசு சரியில்லை அப்படின்னா வீட்டில் போய் தூங்கும்போது வருத்தமாக தான் இருப்பீங்க, கவலையோடு இருப்பீங்க, படபடப்பாக இருப்பீங்க, ஆங்ஸைட்டியில் இருப்பீங்க, உங்களது உள்தன்மையை உடல் தன்மையை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஸோ அறிவு என்பது ஆட்படுத்தும், அழிவை தரக்கூடியது. ஞான நிலை மட்டும்தான் லிபரேஷன், விடுதலையை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், ஹாப்பியாக வச்சுருக்கும், பாதிக்கவே பாதிக்காது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே ஞானத்தன்மையில் பிரகாசமாக சுடர் விட்டு எரிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஞானத்தின் மூலியமாக வெளி சூழ்நிலையும் கவர்ந்து இழுக்க ஆரம்பிச்சிருவீங்க, வெளி சூழ்நிலையும் பிரகாசமாக ஒளிர ஆரம்பிச்சிருவீங்க, மிளிர ஆரம்பிச்சிருவீங்க. இதை இன்னும் கிளியராக சொல்லணும்னா, அறிவு என்பது கிணற்று நீர் போன்றது, தண்ணி இருக்கிற வரைக்கும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி தீர்ந்ததுக்கப்புறம் மொட்டை கிணறு ஆயிரும். ஆனால் ஞானம் என்பது என்னென்னா, அது அட்சய பாத்திரம் போன்றது, குட்டி பாத்திரமாக இருந்தாலும் கிணறோட குட்டி தான், ஆனால் அல்ல அல்ல அதுலேருந்து குறையவே குறையாது, வந்துக்கிட்டே இருக்கும், இதுதான் ஞானம் போன்றது. ஏன்னா ஞானம் என்பது இறைவன் சம்மந்தப்பட்டது. தீர தீர நீங்கள் அடுத்தவங்களுக்கு அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க கொடுக்க கொடுக்க மேலே இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டேட்டா தேவையான ஃபார்முலா சூட்சம் அத்தனையும் உங்களுக்கு இறங்கிக்கிட்டே இருக்கும், தீரவே விடாது உங்களை. பிறவியில்லா பெருவாழ்விலையும் உங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்கும், பிறவியோடு இருக்கிற வாழ்விலையும் வேணுங்கிறத கொடுக்கும். ஆனால் அறிவு என்பது புக் நாலேஜோ அல்லது ஏதோ படம் பார்த்தோ மற்றவங்ககிட்ட கேட்டோ இருக்கக்கூடியது, ஞானமாக சேராது, அறிவாக சென்று சேரும். அந்த அறிவு சென்று சேரும்போது என்றாவது ஒரு நாள் அது உங்களுக்கு தீர்ந்து விடும். அறிவு வெளியில் பார்க்குறதுக்கு பாலிஷ்டாக தெரியும், ஆனால் உள்தன்மையில் நிம்மதியை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது. ஞானம் மட்டும்தான் அல்லல்ல குறையாது, எந்த சூழ்நிலையும் காப்பாற்றக்கூடியது. வெளியிலையும் பாலிஷ்டாக தெரியும், உள்ளேயும் பாலிஷ்டாக தெரியும், உள்ளேயும் நிம்மதியை கொடுக்கும், வெளியே நிம்மதி கொடுக்கும். இதனால்தான் ஞான செல்வம் அனைத்திலும் உயர்ந்த செல்வம். இதைத்தான் திருவள்ளுவர் செல்வத்துள் செல்வம், செல்வத்திலெல்லாம் பெரிய செல்வம், செவிச்செல்வம், ஞான செல்வம், அச்செல்வம், அந்த செல்வம் தான் செல்வத்துள் எல்லாம் தலை, எல்லா செல்வத்தும் உயர்ந்த செல்வம்ங்கிறார். இல்லையே நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அறிவை கடந்த ஞானம் மட்டுமே உயர்ந்தது, ஞானத்தை பெற முயலுங்கள். இந்த ஞானம் அடைவதற்குண்டான பாதையை தான் பரம்பொருள் யோகம் என்பது சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் கிளாஸ்லேயும் அதை தான் உபதேசம் பண்ணுறோம், டைரக்ட் கிளாஸ்லேயும் அதை தான் உபதேசம் பண்ணுறோம். இந்த ஞான புரிதல் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டது என்றால் சகலமும் பேரானந்தம் தான், எப்போதும் ஆனந்த நிலை தான். நன்றி, வணக்கம்.